இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்கக்கூடிய பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் இந்திய பயணம் இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் ஐரோப்பாவுக்கு வெளியே போரிஸ் ஜான்சன் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணமாக அவரது இந்திய வருகை அமைந்துள்ளது. அந்த வகையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வந்தடைந்த போரிஸ் ஜான்சனுக்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்ற போரிஸ் ஜான்சன் அங்குள்ள மகாத்மா காந்தியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்தியின் ஆசிரமத்திற்கு வருவது பெரும் பாக்கியம் என அங்கிருந்த பார்வையாளர் வருகை பதிவேட்டில் குறிப்பிட்டார். தொடர்ந்து அங்கிருந்த ராட்டையில் நூல் நூற்றார். இதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி எழுதிய கெய்ட் டு லண்டன் என்ற புத்தகமும் ராட்டையின் மாதிரி வடிவமும் போரிஸ் ஜான்சனுக்கு நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. பின்னர் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானியை சந்தித்து பேசினார். ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக அதானி குழுமம் மற்றும் பிரிட்டன் நிறுவனங்கள் இணைந்து விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். இந்தியா தனது ஆயுதப்படைகளை நவீனப்படுத்த 2030 $300 பில்லியன் முதலீடு செய்ய உள்ள நிலையில் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பது குறித்து அதானியும் ஜான்சனும் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இங்கிலாந்து அரசாங்கத்தால் வழங்கப்படும் மிகவும் மதிப்புமிக்க சர்வதேச உதவித்தொகைகளில் ஒன்றான செவனிங் ஸ்காலர்ஷிப் மூலம் இளம் இந்தியர்களுக்கான கல்வி வசதி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதானி அறிவித்துள்ளார். பின்னர் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் ஹலால் சென்ற போரிஸ் ஜான்சன் பிரிட்டனின் JCB நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசும் போரிஸ் ஜான்சன் இந்தியாவில் இருந்து சுமார் 8,300 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையிலான பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். இதன் மூலம் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கான இறக்குமதி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. குஜராத்திலிருந்து டெல்லி சென்ற பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். அப்போது இந்தியா இங்கிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் முன்னேற்றம் ஏற்படுத்தும் வகையில் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி பிரதமர் ஜான்சன் யுக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளால் அறிவிக்கப்பட்ட பொருளாதார தடையிலும் இந்தியா சேர வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்துவார் என்றும் கூறப்படுகிறது. சென்னை கிண்டி IIT வளாகத்தில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக முகக்கவசம் அணிவதை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. சென்னை IIT பயின்று வரும் மாணவர்கள் 3 பேருக்கு லேசான அறிகுறிகள் இருந்ததால் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அவர்களுக்கு தொற்று உறுதியானது. வெவ்வேறு இடங்களில் இருந்து அவர்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தொற்று உறுதியான மாணவர்களுடன் தொடர்பில் இருந்த 18 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 9 பேருக்கு லேசான அறிகுறிகளுடன் தொற்று உறுதியானது. 12 பேருக்கும் லேசான பாதிப்புகள் மட்டுமே உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் IIT வளாகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொற்று பரிசோதனைகளை அதிகரிக்கவும் கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை கடைபிடிப்பதோடு வளாகத்தில் கிருமி நாசினி தெளிக்கவும் அறிவுறுத்தினார். இங்கே இருக்கக்கூடிய சுமார் ஒரு 2,000 பேரை டார்கெட் பண்ணி
நம்ம முழுமையாக டெஸ்ட் எடுத்துட்டோம்னா இவங்க 10 இடத்துக்கு போயிருக்கலாம். ஒருத்தர் வந்து பெசன்ட் நகர் பீச் போயிருக்காரு, சில பேர் வந்து ஹாஸ்டல்ஸ் போயிருக்காங்க. எங்கே இவங்க தொடர்பு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம சாச்சுரேஷன்னா இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து விட்டால் அந்த பணி வந்து தொடங்கி இருக்கு. இது நான்காவது அலை தொடக்கம் பண்ணிக்கலாமா? டெஃபினட்டாக இதை நான்காவது அலை தொடக்கம்னு நான் சொல்ல மாட்டேங்க. அதே நேரத்தில் அலை என்றது கூடுதலாக பதிவாருது, இதை தடுப்பதற்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். மகாராஷ்டிரா, டெல்லி போன்று தமிழ்நாட்டிலும் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் கொரோனா விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். கவலைப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, நம்ம இப்ப நீங்க பஸ்ல பாருங்க, யாருமே மாஸ்க் போடாத பஸ் பாத்தீங்க. சோ மாஸ்க் தள்ளி நிக்கிறது, கை கழுவுறது போன்ற சாதாரண வழிமுறைகளை பழக்கங்களை மாற்றாதது நமக்கும் டெல்லி போன்ற நிலைமையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புள்ளது. டெல்லியிலையும் பண்டிகை காலத்துக்கு பிறகு அங்கே இருக்கிற செயலர்கிட்ட நான் பேசினேன், பல பண்டிகை காலத்தில் கூட்டத்தில் கவனக்குறைவாக இருந்த காரணத்தினால்தான் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ நம்மளும் இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு முதல் எச்சரிக்கை மணி. ஸோ இதை நம்ம முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 39 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் 31 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று 39 அதிகரித்திருக்கிறது. சென்னையில் 24 மணி நேரத்தில் 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 256 ஆக உள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 26 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 34,15,109 ஆக உள்ளது. டெல்லியில் கொரோனா பாதிப்பு திடீரென அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லியில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 109 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று 965 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த பாதிப்பிற்கு ஒமைக்ரானின் புதிய வகை மாறுபாடே காரணம் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கின்றனர். ஒமைக்ரானின் துணை மாறுபாடான BA.2.12 வகை வைரஸே தற்போதைய தொற்று பரவலுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த மாறுபட்ட வகை டெல்லியில் மட்டுமின்றி தலைநகரை ஒட்டியுள்ள ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசங்களின் மாவட்டங்களிலும் காணப்படுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று டெல்லி அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. மேலும் 18 முதல் 59 வயதுள்ளவர்களுக்கு இலவசமாக பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணித்தபோது சக பயணியை தாக்கிய முன்னாள் குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் உள்ளிட்ட சில சுவாரஸ்யமான செய்திகளை விரைவு செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் சாலையில் வலம் வரும் ஹெலிகாப்டர் போன்ற வடிவமைக்கப்பட்ட கார் காண்போரை பெரிதும் கவர்ந்துள்ளது. ககாரியா பகுதியை சேர்ந்த திவாகர் குமார் என்பவர் சுமார் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் தனது காரை மாற்றி வடிவமைத்துள்ளார். இது தொடர்பான யூடியூப் காணொலியை பார்த்தபோது தனக்கு இந்த யோசனை தோன்றியதாக தெரிவித்துள்ள திவாகர் திருமண ஊர்வலத்துக்கு தனது காரை வாடகைக்கு விடுவதாக தெரிவித்துள்ளார். பீகாரில் இதற்கு முன்னரே இருவர் தங்களது கார்களை ஹெலிகாப்டர் போல மாற்றி அமைத்திருந்த நிலையில் திவாகரின் கார் 3வதாக இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர் சியாங் மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கடைகள் எரிந்து நாசமாகின. இங்கியாங் பகுதியில் சந்தையில் உள்ள ஒரு கட்டடத்தில் பற்றிய தீ விரைந்து அருகருகே இருந்த அடுத்தடுத்த கட்டடங்களுக்கும் வேகமாக பரவியது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. தீயை கட்டுப்படுத்த அப்பகுதி மக்கள் கழிவுநீர் கால்வாயில் இருந்த தண்ணீரை பாத்திரங்களில் எடுத்து ஊற்றினர். இதனிடையே தகவலறிந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் பல கடைகள் முற்றிலும் சேதமானதில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையானதாக கூறப்படுகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள 44வது செஸ் ஒலிம்பியாடு போட்டிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. 23 பேரை உறுப்பினர்களாக கொண்ட இந்த குழுவில் அமைச்சர்கள் ஏவா வேலு, வெய்யநாதன், திமுக எம்பி ராஜா, எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் டிஜிபி சைலேந்திரபாபு ஆகியோருடன் பல்வேறு துறை செயலாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் இடம்பெற்றிருக்கின்றனர். இந்த ஒருங்கிணைப்பு குழு அவ்வப்போது கூடி ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு செஸ் ஒலிம்பியாடு போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கான பணிகளை
மேற்கொள்ளவுள்ளது. மாமல்லபுரத்தில் ஜூலை 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஒலிம்பியாட் போட்டியில் 180 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கவுள்ளனர். இங்கிலாந்து ராணியாக இரண்டாம் எலிசபெத் பதவியேற்று 70 ஆண்டுகள் ஆனதை கௌரவிக்கும் வகையில் ராணி உருவத்திலான பார்பி பொம்மை வெளியிடப்பட்டுள்ளன. இங்கிலாந்து ராணி எலிசபெத் கடந்த 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி அரியணை ஏறினார். இங்கிலாந்து வரலாற்றில் 70 ஆண்டுகள் ஆட்சி செய்த முதல் ராணி என்ற பெருமையை பெற்றுள்ள எலிசபெத்தை கௌரவிக்கும் வகையில் பிரபல பொம்மை தயாரிப்பு நிறுவனமான மேட்டல் ராணி உருவத்திலான பார்பி பொம்மையை தயாரித்துள்ளது. லண்டனில் உள்ள பிரபல கடைகளான ஹேரட்ஸ், செல்ஃப்ரிட்ஜஸ், ஹாம்லிஸ் போன்ற கடைகளில் ராணி எலிசபெத்தின் உருவ பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்திய மதிப்பில் ஒரு பொம்மை 5,700 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உலக மரபு வார விழாவையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள டேனிஷ் கோட்டையில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள டேனிஷ் கோட்டையில் கடந்த 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை உலக மரபு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக சுற்றுலா பயணிகள் இலவசமாக அனுமதிக்கப்படும் நிலையில் தொல்லியல் துறை ஏற்பாடு செய்திருந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தது. மேலும் கொரோனாவை உருவாக்கிய யமதர்மரை சிவபெருமான் மற்றும் பார்வதி வதம் செய்யும் நாடகமும் நடத்தப்பட்டது.